வணக்கம் விஜயகுமார் ஜிவிஆர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் பருப்பு வியாபாரத்தை பற்றி உங்களோட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைப் அதிகம் பேர் கேட் கேட்டே இருந்தீங்க துவரம்பருப்பை பற்றி வீடியோ போட சொல்லி அதனால் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அதாவது துவரம் ஃபர்ஸ்ட்டில் வந்து பருப்பு எங்கே விளையுது எங்கே தம் இந்தியாவிலே கூடுதல் எங்கே விளைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதாவது இந்தியாவில் ஃபஸ்ட்டு ம கர்நாடகா அதுக்கடுத்து மகாராஷ்டிரா அதுக்கடுத்து குஜராத் எம்பி ஆந்திரா இந்த மாதிரி இந்த மாநிலத்தங்களுக்கு தான் தோரம் பருப்பு கூடுதல் விளைஞ்சிட்ருக்கு அங்கேருந்து தான் இந்தியாவில் எல்லா பக்கமும் சப்ளை இருக்கு எக்ஸ்போர்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க இதில் வந்து இங்கே இந்த மாநிலங்கள்லிருந்து நம்ம தமிழ்நாடு கூடுதல் வந்துட்டுருக்கு தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக சேலத்துக்கு வந்துட்டுருக்கு தே தேனிக்கும் எங்கள் ஊர் தேனிக்கும் கூடுதல் வந்துட்டுருக்கு அதே நேரம் இது வந்து ம விருந்தையரும் விருந்தகருக்கும் கூடுதல் போயிட்டுருக்கு இந்த மாதிரி மாநிலங்கள் தான் த தமிழ்நாடு பூரா பரவாயில்ல எல்லா ஏரியாவுக்குள்ளே மில்லர்ஸும் கொள்முதல் பண்ணி வாங்கிட்டுருக்காங்க முழு மு முழு துவரையும் வாங்கிட்டு வாங்குவாங்க இப்போ தோ உடச்ச துவரையும் உடச்ச துவரம் பருப்பாகவும் வாங்கிட்டு இருக்காங்க மில்லர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கூடுதல் வாங்குறது முழு துவர தான் முழு துவர வாங்கி அவங்க மில்லில் வச்சு உடைச்சி அதை வந்து அவங்க வெரைட்டிஸாக பிரித்து அவங்க பிராண்ட் போட்டு அங்கே வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி தான் கூடுதல் வந்துட்டுருக்கு ஆனால் தமிழ்நாட்டுக்கு படுறது முழுத்த உரம் தான் கூடுதல் ஓகே இந்த முழுத்த உரையும் கூட இது அதிகம் பேர் தேனியில் எங்கே கிடை தோரம் பருப்பு உளுந்தம்பருப்பு தேனியில் எங்கே கிடைக்கணுன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் தேனியில் வந்து பெரியலூர் ரோட்டில் நாலு அஞ்சு பருப்பு மில்லு பருப்பு கடைகள் இருக்குது மில்லர்ஸோட ரீட்டில் கடை இருக்குது அங்கே கடைக்கு ஹோல்சேல் கடைக்குன்னு சொல்லியிருந்தேன் அதை இன்னொரு நான் யாபப்படுத்துகிறேன் அது தேனியில் பெரியூர் ரோட்டில் அந்த கடைகள்ல இருக்குது கடைகள் பேர் வந்து ஏஎம்ஆர் ப பருப்பு கடைன்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து பாலசங்கர் டால் மில் இருக்குது அதுக்கடுத்து கண்ணன் கண்ணன் பருப்பு மில் நீலநாராயண மில்ஸு இவங்கெல்லாம் பருப்பு வியாபாரத்தில் பெரிய வியாபாரிகள் தான் இவங்க குவாலிட்டியான பருப்பு தோரம் பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லா விதமான பருப்பு இவங்ககிட்ட கிடைக்கும் உளுந்தம்பருப்பு இவங்க தேனியிலேருந்து பல பக்கத்தில் எல்லா மாவட்டங்களுக்கும் இங்கே போயிட்டுருக்கு உளுந்து வந்து தேனியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நல்லா குவாலிட்டியான உளுந்து கிடைக்கும் அதனால் இங்கேருந்து எல்லா மாவட்டங்கள் எல்லா பக்கத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் இங்கேருந்து உளுந்து சப்ளை ஆயிட்டு இருக்கு அதனால நீங்க உளுந்து துவர இந்த மாதிரி எதுவும் வாங்கினாலும் தேனிக்கு வந்து ஒரு விசிட்டூட பண்ணி பாருங்க இப்ப நான் சொன்ன கடைகள் இப்ப யாவும் வச்சுக்காங்க அதுல வந்து உங்களுக்கு செலக்டிவான உங்களுக்கு எந்த ரகம் பிடிச்சிருக்கோ எந்த கடைகள் பிடிச்சிருக்கோ உங்களுக்கு பிடிச்ச ரகங்கள் எந்த கடையில் இருக்கோ அங்க போய் கொள்முதல் பண்ணி சாம்பிள் பார்த்து கொள்முதல் பண்ணி உங்க வியாபாரத்தை வளர்த்துக்காங்க ஓகே இது தவிர விருதுநகர் விருதுநகர்லையும் கூடுதல் மில் எல்லாம் இருக்கு பருப்பு மில் கூடுதல் இருக்கு அங்கேயும் விருதுநகர்லேருந்து எல்லா ஊருக்கும் சப்ளை ஆகிட்டு இருக்கு விருதுநகர் வியாபாரிகளும் கூடுதலா வந்து அங்கிருந்து முழு ப துவரம் பருப்பு முழு துவரையும் தான் வாங்குவாங்க வாங்கி அவங்க உ அதை உடைச்சு அதை பல ரேங்க்கள் பிரிச்சு பல விலையா பல குவாலிட்டியா அது வியாபாரத்துக்கு சந்தைக்கு போயிட்டு இருக்கு ரெண்டாவது விருதுநகர்லேருந்து பருப்பு மில்லு வியாபாரிகள் எல்லா ஊருக்கும் ஆர்டர் எடுக்க போவாங்க எல்லா ஊருக்கும் எல்லா பலசர கடைகளுக்கும் போய் கடை கடைக்கு ஆர்டர் எடுத்து சப்ளையும் பண்ணுறாங்க அந்த மாதிரி அவங்க வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க இதுக்கு இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ பருப்பு வியாபாரம் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வியாபாரம் புதுசாக வர்றீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேரடியாக மில்லுக்கே போயிடுங்க நேரடியாக மில்லுக்கு போய் நீங்கள் எந்த மாதிரி குவாலிட்டி பருப்பு வேணுங்கிறது நீங்கள் கண்கூட கூட பார்த்து நேருக்கு நேர் வியாபாரியோட முகம் பார்த்து நேருக்கு நேர் பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரி பருப்பு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்க உங்களுக்கு நீங்கள் பாக்கெட் போடுறதுக்காக வாங்குறீங்கன்னா பாக்கெட் போடுற குவாலிட்டின்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தோரம் பருப்பு உங்களுக்கு சா காமிப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்காங்க பருப்பில் வந்து பல அதுலேயும் பல வெரைட்டியெல்லாம் இருக்குது அதில் பெருவெட்டு இருக்குது அதில் மீடியம் இருக்குது அதுலேயே பொடி இருக்குது பருப்புலேயே குருணை இருக்குது புரோக்கன் சொல்லுவாங்க குருணை இருக்குது அதில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி இந்த மாதிரிலாம் நான் அஞ்சு ஆறு வெரைட்டி இருக்குது ஆறு வெரைட்டியும் ஒவ்வொன்றும் ஒரு ரகமாக இருக்கும் ஒவ்வொரு விலையாக இருக்கும் கிட்டத்தட்ட பருப்பு பொறுத்த அளவுக்கு எழுபத்தஞ்சி ரூபாலேருந்து நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் விலையாக இருக்குது இதில் பல்வேறு குவாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி விலைகள் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அதே ரகங்கள் இருக்கும் நீங்கள் இங்கே போய் ஒவ்வொன்றுக்கும் விலை கேட்டு நீங்கள் பாக்கெட் போகிறதா இருந்தால் பாக்கெட் போகிற குவாலிட்டி வாங்குங்க இல்லை நீ சந்தையில் கடை சந்தை சந்தையில் கடை ஓட்டு சந்தைய வர பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி கேட்டு வாங்குங்க இல்லை நீங்கள் பழச கடை வச்சுருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி வாங்குங்க உங்களுக்கு என்ன மாதிரி குவாலிட்டி என்ன மாதிரி ரேட்டு உங்களுக்கு விற்ற கட்டுபடியாகும் உங்கள் ஏரியாவில் என்ன மாதிரி குவாலிட்டி வித்துட்டுருக்கு அதையும் நல்லா கண்டு யோசிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நேரடியாக மில்லுக்கு போய் கொள்முதல் பண்ணி உங்க வியாபாரத்துக்கு வியாபாரத்தை வளர்த்துக்கங்க நீங்கள் ஒரு தடவை மில்லுக்கு போயிட்டால் போதும் அதுக்கு அடுத்து நீங்க அவங்களோட ஃபோன்லேயே தொடர்பு பேசிக்கிட்டு நீங்கள் பேங்கில் ரூபாய் கட்டிவிட்டு அவங்க இடத்துக்கு அனுப்பி வச்சிருவாங்க அந்த மாதிரி நீங்க வியாபாரம் பண்ணிக்கிறான் ஒவ்வொரு இடையும் நீங்கள் மில்லு போகின்ற அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் மில்லுக்கு போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி பருப்பு வேணுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பருப்பு விவரங்கள் புரிஞ்சுக்கிட்டு பிறகு நீங்கள் இந்த மாதிரி குவாலிட்டி தான் நீங்கள் வாங்குறீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கு பின்னாடி அந்த வெரைட்டி பேர் சொல்லி குறிப்பாக எனக்கு பெருவெட்டுன்னா பெருவெட்டு பொடின்னா பொடி மீடியம்னால் மீடியம் இந்த மாதிரி பெரு அந்த வெரைட்டி வைஸாக நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பில்லை போட்டு உங்கள் இடத்துக்கு அனுப்பி வச்சுருவாங்க நீங்கள் இது இது தவிர்த்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு இடம் மில்லுக்கு போய் வாங்கிட்டாலே போதும் அடுத்து வந்து ஒவ்வொரு அடுத்து வந்து மில்லர்ஸே உங்கள்கிட்ட சில நேரங்கள் மில்லர்ஸே வந்து ஒவ்வொரு கடைக்கும் போய் ஆர்டர் எடுப்பாங்க அந்த மாதிரி வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் நீங்கள் வாங்குற இடத்துல அந்த மில்லர்ஸே வந்து வாரம் வாரம் அவங்க கடைக்கு வருவாங்க ஆர்டர் எடுக்க வருவாங்க வசூலுக்கு வருவாங்க அந்த மாதிரி வர்றப்பையும் நீங்கள் அப்படி அந்த மாதிரி அவங்க கிட்டே ஆர்டர் சொன்னால் கூட அவங்களும் உங்களுக்கு சரக்கு விட்டு உங்கள்கிட்ட வரவு செல்ல பண்ணுறதுக்கு வருவாங்க இந்த மாதிரி நீங்கள் வியாபாரமும் பண்ணிக்கிடலாம் ஓகே இதுக்கடுத்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பருப்பில் பல வெரைட்டிஸ் இருக்குது ரேட்டில் எழுபத்தஞ்சிலேருந்து நூற்றி நாற்பது வரைக்கும் இருக்கு விலை இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த பருப்பு இந்த பயிர் இந்த தோரம் பருப்புலேயே பாலிஷ்டு அன்பாலிஷ்டுன்னு இருக்குது பாலிஷும் பாலிஷ் பண்ணது இருக்கும் அன்பாலிஷ் இருக்கும் உங்கள வியாபாரத்துக்கு பாலிஷ் தேவைன்னா பாலிஷ் வாங்கிக்காங்க அன்பாலிஷ் தேவைன்னா அன்பாலிஷ்டு வாங்கிக்காங்க நீங்கள் பாக்கெட் போட்டு வாங்கி வியாபாரம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அன்பாலிஷ் வாங்கி பாக்கெட் போட்டு வியாபாரம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதாவது பாலிஷன்னால் அது உடனே விற்றாகணும் அது பூச்சி வண்டி விழுந்துடும் அது ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியாது அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் அன்பாலிஷ்டு மேக்சிமம் வாங்குறதுக்காக பாருங்கள் இல்லை உங்கள் உங்கள் வியாபாரத்துக்கு எந்த மாதிரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க பாலிஷ் தேவைன்னா பாலிசி வாங்க அன்பாலிஷ்னா அன்பாலிஷ் வாங்குங்க உங்கள் ஸோ உங்கள் இடத்துக்கும் உங்கள் எப்படி வியாபாரம் இருக்கு இங்கே எந்த மாதிரி விற்கிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாலிஸாக அன்பாலிஷான்னு பார்த்து வாங்கிடுங்க நீங்கள் எந்த ப நீங்கள் வியாபாரத்துக்கு எந்த பருப்பு கொள்முதல் பண்ணாலும் சரி நீங்கள் ஆரம்பம் முதல் நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் வியாபாரத்துக்கு வாரத்துக்கு தோரம்பருப்பு வியாபாரத்துக்கு வர்றீங்க வர்றீங்க வரதா இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து அளவுக்கு தேவைக்கு வாங்க உங்கள் ஆர்டர் என்னவோ தேவைக்கு வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு போகிறது நல்லது ஏன்னா பருப்பு பொறுத்தளவுக்கு ரொம்ப நாள் நம்ம ஸ்டாக் வைக்க முடியாது அந்த மாதிரி ஸ்டாக் வச்சு அது ஸ்டாக் கொள்முதல் பண்ணி ரொம்ப நாள் விற்காமல் ஸ்டாக் ஆகிடுச்சுன்னா அது வண்டு விழுந்துடும் பூச்சி புழு இந்த மாதிரி விழுந்துச்சுன்னா அதுவும் ரொம்ப முதல் மோசமாக போகும் அதையும் நீங்கள் பா கவனமாக வச்சுக்கிறணும் அதுக்காக உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வாங்கி நீங்கள் வியாபாரம் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்புறம் உங்கள் சேல்ஸுக்கு சேல்ஸு கூட கூட அதுக்கேற்ற மாதிரி மாதிரி கூடுதல் கொள்முதல் பண்ணி அவங்க வியாபாரம் பண்ணிக்காங்க இதில் வந்து இந்த இதெல்லாம் புதிய வியாபாரிகளுக்கு பழைய வியாபாரிகளுக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை ஆல்ரெடி அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க வந்து ஏற்கனவே வரவசல பண்ணிட்டு இருப்பாங்க மில்லர்ஸ் அவங்க ஆர்ட் எடுத்து சப்ளை பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ பெருசாக படாது இது நான் புதுசாக வியாபாரத்துக்கு பருப்பு வியாபாரத்துக்கு வரவங்களுக்காக அந்த இது சொல்லியிருக்கேன் அவங்களுக்காக இந்த வீடியோ ஓகே அதுக்கடுத்து நீங்கள் வந்து பருப்பு மொத்த வியாபாரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நேரடியாக நீங்கள் மொத்த வியாபாரம் பல்க்காக லோடாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நேரடியாக நீங்கள் மகாராஷ்டிரா போயிடுங்க இல்லை கர்நாடகா போயிடுங்க குஜராத்து எம்பி கூடுதல் முடிஞ்ச வரைக்கும் மகாராஷ்டிரா ட்ரை பண்ணுங்கள் மகாராஷ்டிராவில் தான் உங்களுக்கு இந்த ப பயிர் இந்த பயிர் ஒரு பயிட்டம் கூடுதல் அங்கே வந்து விலையும் அங்கே கூடுதல் மில்லஸ் அங்கே கூடுதல் இருப்பாங்க நீங்கள் அவங்க நம்பர் கிடச்சா போதும் அங்கே உங்களுக்கு ஹிந்தி லாங்குவேஜ் தெரிஞ்சால் ரொம்ப நல்லது தெரியாட்டி நான் எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான் யாராவது தெரிஞ்சவங்கள ஹிந்தி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு போய் கொள்முதல் பண்ணி போய் கொள்முதல் பண்ணுறதுக்கு பாருங்கள் அப்படிமா சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்கு இந்தி தெரியாத பட்சத்தில் நீங்கள் அந்த வடநாட்டில் உள்ள அந்த வியாபாரிகளோட மில் நம்பர் ஃபோன் நம்பர் ஏதாவது கான்டக்ட் நம்பர் கிடச்சனா அவங்களுக்கு ஃபோன்லேயே கூப்பிட்டு நீங்கள் பேசுங்க நீங்கள் தமிழ்லேயும் பேசலாம் நீங்கள் வேறு இங்கிலீஷ்லேயும் பேசலாம் எதில் பேசினாலும் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்கள் கேள்வி புரிஞ்சு அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களோட சரியான பேச்சு வள பேச முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்க மில்லோட புரோக்கர் நம்பர் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி மாதிரி கேளுங்க அவங்ககிட்ட அவங்க ஒவ்வொரு மில்லும் ஒரு புரோ ஒரு ஏரியாவுக்குன்னு ஒரு புரோக்கர் பிரித்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி புரோக்கர் நம்பர் கேட்டீங்கன்னா ஒரு புரோக்கர் நம்பர் கொடுத்துருவாங்க நீங்கள் நே டேரெக்டாக புரோக்கர்ட்டையே கூப்பிட்டு பேசி பேசிடலாம் முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள புரோக்கர் தமிழ்காராக தான் இருப்பாங்க தமிழ்நாட்டு புரோக்கர் அவர் எந்த ஊராக இருந்தாலும் தமிழ் அந்த புரோக்கருக்கு தமிழ் தெரியும் அவர் உங்களோட கேள்வி கரெக்டான பதில் சொல்வார் அவர்கிட்ட அந்த அவர்கிட்ட நீ கொள்முதல் பண்ணுறதுக்கு இந்த வழி ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே இதே மாதிரி கர்நாடகம் எடுத்து கர்நாடகாவில் எடுத்துக்கங்க கர்நாடகாவில் உள்ள அவர்கள் வந்து மேக்ஸிமம் வந்து தமிழ் தெரியும் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாட்டி அங்கே உள்ள வேலை பார்க்குற யாராவது தமிழ் கூட இருப்பாங்க நீ அங்கே உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க இல்லை அங்கே தமிழ் தெ அவங்க எப்படின்னு தமிழ்காரங்க அவங்க தமிழ் பேசுனா அவங்களுக்கு தெரியும் அவங்க தமிழுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அப்படி இல்லாட்டி அவங்களுக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் ப்ரோக்கர் வச்சுருப்பாங்க உங்கள் ஏரியாவை விளாசம் சொல்லி இந்த ஏரியாவில் ப்ரோக்கர் யாருன்னு சொன்னிங்கன்னா அந்த புரோக்கரோட நம்பரும் கொடுப்பாங்க அந்த மாதிரி புரோக்கர் அந்த மாதிரி அவர் புரோக்கரையும் கான்டெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி கர்நாடகாவில் மில்லரெட்டி என்ன கொள்முதல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வர கொள்முதல் பண்ணிக்கிறலாம் ஓகே இது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வியாபாரிகிட்ட முதல்ல வியாபாரம் பண்ண போகிறீங்கன்னா அவர்கிட்ட மொ ஃபஸ்ட் நேருக்கு நேர் நேரில் போய் ஃபேஸ் டு ஃபேஸ் அவர் முகம் பார்த்து நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் சா சாம்பில் பார்த்து தரம் பார்த்து நீங்கள் வியாபாரம் பண்ணி கொள்முதல் பண்ணி வந்து வியாபாரம் பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த வியாபாரியை பலர் வரைக்கும் நீங்கள் இந்த இந்த முறையை ஃபாலோ பண்ணணும் அதுதான் நல்லது வியாபாரியை பற்றி நன்கு தெரிஞ்சுக்கிட்டு நல்ல அவர்கிட்ட நல்லா வரவு செலவு பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபோனில் ஆர்டர் சொல்லி பேங்க் வழி வரவசல் சொல்லி பண்ணிவாங்க அது ரொம்ப நல்லதாக இருக்கும் நம்பிக்கையாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் நல்ல சிறப்பாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண நன்றி டிஸ்லைக் பண்ண சாரி மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ